எல்லாரும் எப்படி இருக்கீங்க கோகுலாஷ்டமி இல்லையா அதனால நம்ம கிருஷ்ணரோட கியூட் ஸ்டோரி ஒன்று பார்க்கப் போறோம் கோகுலம் இயற்கை எழுமிக்க ஒரு அழகான ஊரு ரொம்ப பசுமையா இருக்கும் புல்லாங்குழல் இசை நம்மளை அப்படியே மயக்கி எடுத்துகிட்டு போகுது அது எங்கேன்னு பார்த்தா கிருஷ்ணனோட வீட்டுக்குள்ள கிருஷ்ணனோட புல்லாங்குழல் இசைக்கு அவங்க அம்மா பாட்டு பாடிட்டே மோர் செலுப்பிக்கிட்டு இருந்தாங்களாம் ஆயர் பாடி மாளிகையில் தாய்மதியில் கன்றி நை போல் மாயக்கண்ணன் தூங்குகிறான் தாலேலோ அப்படியே பாடிக்கிட்டு இருந்தாங்களாம் பாட பாட கிருஷ்ணர் வந்து அவர் புல்லாங்குழல் ஊதுறதை நிறுத்திட்டாரு இன்னும் கொஞ்ச நேரம் வாசிக்கிறியா கிருஷ்ணா எனக்கு இந்த இசையை கேட்கும்போது மனது ரொம்ப நிம்மதியா இருக்கு பாலா கறந்துட்டு இருக்கேன் வெண்ணை தானே கடைஞ்சிட்டு இருக்கேன் இரு வா என் செல்ல கண்ணனுக்கு பசிக்குதா சரி வா அப்படின்னு பால் ஊட்ட ஆரம்பிச்சிட்டாங்க அவரோட அம்மா அப்போ தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு அவங்க அடுப்பில் ஏதோ வச்சுருக்காங்க அது தீர ஸ்மெல் வருதுன்ட்டு அப்படியே பால் கொடுக்குறத நிறுத்திட்டு எந்திரிச்சு அதை எடுக்க போயிட்டாங்க சீன் எங்கேருந்து கட் பண்ணிவிட்டு நம்ம மதுராவுக்கு போகிறோம் அங்கே வந்து கம்சன் ஒரே கோபமாக இருக்கான் கிருஷ்ணனை கொலை பண்ண அரைக்கியும் இறந்து போயிட்டா அதனால் ஒரே கோபமாக இருக்கான் சே செய்தி அறிந்தீர்களா அப்படின்னு கேட்டார் காவலர் ம் ஒரு சின்ன பாலகனை கொல்ல முடியவில்லை அவள் இருந்ததே நன்று அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு பலத்த சுழல் காத்து வந்துச்சு அதுலேருந்து ஒரு தாமரைப்பூ வந்து நான் போகிறேன் கிருஷ்ணனை கொல்றதுக்கு அப்படின்னு சொல்லுச்சு பெரிய அரைக்கினாலேயே கொல்ல முடியல நீ போய் என்ன பண்ணுவ அப்படின்னு கேட்டார் கம்சன் அது அப்போதான் அப்படியே பெரிய உருவெடுத்து ஒரு பெரிய சுழல் காற்றா மாதிரி ஒரு ராட்சசன் மாதிரி வந்துச்சு கட்டளையிடுங்கள் அரசே அந்த பாலகனை கொன்று விட்டு திரும்பி வருகிறேன் அப்படின்னு சொன்னது சரி நீயாவது அவனை கொல்றையான்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அரசர் அனுப்பிச்சு வச்சுட்டார் அவனை இங்கே கோகுலத்தில் அவங்க அம்மா அந்த பக்கம் போனோன்னே ஒரே அட்டகாசம் விளையாட போயிட்டாரு கிருஷ்ணன் அவங்க அம்மா வந்து தேடிக்கிட்டே இருந்தாங்க அவங்க அம்மா வெளியே வந்து தான் தெரிஞ்சது அந்த பானையை போட்டு உடச்சிட்டு அதில் இருக்க வெண்ணையெல்லாம் சாப்பிட்டுட்டு எங்கேயோ ஓடிட்டான் கண்ணா கண்ணா எங்கே இருக்கே நீ கண்ணை இங்கே வந்தது பார்த்தீங்களா அப்படின்னு அங்கே விளையாண்டுட்டு இருந்த குழந்தைங்க கிட்டலாம் கேட்டாங்க அவங்க அம்மா ஒரே குரங்குங்களோட சேர்ந்து அந்த வெண்ண சட்டியில் இருக்கிற எல்லாம் உடச்சி சாப்பிட்டுட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாரு கிருஷ்ணா ஒரு பலத்த காத்து வந்து அப்படியே சுழல் காத்து மாதிரி வந்துட்டு இருந்தது ஆபத்து வர மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கண்ணனை கூப்பிட்டு போனாங்க ஒரு உரல்ல கயிறை வச்சு கண்ணனை கட்டி போட முடிவு வேண்டாம் அவரு தான் மாய கண்ணனாச்சே அந்த கயிறு பத்தவே இல்லை அவங்க அம்மா வேற எங்கெங்க இருந்தோல்லாம் கயிறு எடுத்துட்டு வந்தாங்க அது கட்டவே முடியல கண்ணன் சிரிச்சுக்கிட்டே அம்மாக்கு ஹெல்ப் பண்ணணும்ன்ட்டு தானாவே அந்த கைத்தை எடுத்து இப்போது கட்டி அம்மா கட்டி விட்டுட்டு அம்மா வந்து திரும்பவும் சாப்பிட்றதுக்காக போயிட்டாங்க அவங்க காலையிலேருந்து ரொம்ப நேரம் உழைச்சதுனால டயர்டாக இருந்தாங்க அந்த டைமில் அந்த பக்கம் எல்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க குழந்தைங்கள்லாம் விளையாண்டுட்டு இருந்தாங்க ஒரே விளையாட்டு சத்தமாக கேட்டோன்னே இங்கே இருப்பு கொள்ளவே இல்லை கண்ணனுக்கு எப்படியாவது அவங்க கூட போய் ஜாயின் பண்ணுன்னு சொல்லிட்டு அந்த உருள் கல்லோடு அப்படியே நகந்து நகர்ந்து போயிட்டு இருந்தார் அப்படியே அந்த பக்கம் போயிட்டு இருந்தால் நம்மளோட சுட்டி கண்ணன் ஒரு ரெண்டு மரத்துக்கு நடுவில் மாட்டிக்கிட்டாங்க இப்போ எப்படியாவது வெளியே வரணும்ல அந்த பசங்க கிட்ட போகணும்ல அதனால அப்படின்னு சொல்லி புஷ் பண்ணி அந்த மரத்தை ரெண்டையும் தள்ளி விட்டுட்டாரு பயங்கரமான ஒரு சவுண்டு கேட்டுச்சு அங்க ஊர்ல இருந்த மக்கள்லாம் என்ன இது சவுண்டுன்னு பாக்கிறதுக்காக வந்துட்டு இருந்தாங்க அப்போதான் அந்த ரெண்டு பேரும் வெளியே வந்தாங்க நலக்குவாரா வலிக்ரீவன் இவங்க ரெண்டு பேரையும் நாரதர் ஒரு சாபத்தினால ஹண்ட்ரட் இயர்ஸாக அந்த மரத்தில் அடைச்சி வச்சுருந்தாரு இப்போ அவன் ரொம்ப ஹாப்பி ஆயிட்டாங்க கண்ணனுக்கு நன்றி சொல்லிவிட்டு அப்படியே ஜுவைனு மேலே பறந்து போயிட்டுருந்தாங்க பறக்கும்போது பேசிக்கிட்டு இருந்தாங்க கண்ணனை பற்றி அப்போதான் அந்த அரக்கனை அதை கேட்டுட்டு ஓஹோ நம்ம தேடிக்கிட்டு இருந்த பாலகன் இந்த பக்கம்தான் இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு வந்தான் அங்கே இருக்கிற மக்கள்லாம் சத்தம் கேட்டு ஓடி வந்தாங்க கிருஷ்ணா என்ன ஆச்சு கிருஷ்ணா மரம் கீழே விழுந்துருச்சு என்னது அவ்வளோ பெரிய மரத்தை நீ தான் தள்ளிவிட்டியா அதிசய குழந்தை கிருஷ்ணா நீ வந்து அங்கே இருக்கிற அம்மாக்கள்லாம் அவனை அள்ளி அணைச்சிக்கிட்டாங்க கிருஷ்ணா நீ பிருந்தாவனத்தின் செல்ல கிருஷ்ணா தருமம் காத்திட வந்தாய் கிருஷ்ணா நீ பிருந்தாவனத்தின் செல்ல கிருஷ்ணா அப்போதான் கண்ணாவோட அம்மா வந்தாங்க என்ன ஆயிற்று ஐயோ கிருஷ்ணா அப்படியே கிருஷ்ணனை அள்ளி அணைச்சிட்டு போயிட்டு உள்ளே கதவை சாத்திக்கிட்டாங்க சரி இங்கேயே இரு நான் போய் சாப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாங்க அப்போ அந்த பயங்கரமான சுழல் காற்று அப்படியே அடிச்சு காற்று ஓடுங்க ஓடுங்க அப்படின்னு அங்கே இருக்கிற மக்கள்லாம் சொல்லிவிட்டு ஓடிக்கிட்டு இருந்தாங்க ஆ எல்லாம் மேலே வந்து விழுக ஆரம்பிச்சிடுச்சு கிருஷ்ணர் அப்படியே தைரியமாக போய் கதவை டமாலில் ஓப்பன் பண்ணிட்டாரு வெளியில் போய் நின்னா அப்படியே அந்த சுழல் காற்று கிருஷ்ணனை வந்து பிடிச்சிட்டு போயிடுச்சு அப்படியே பயங்கரமாக ஃபைட் பண்ணி அந்த அரக்கனையும் கொண்டுட்டு கிருஷ்ணர் வின் பண்ணிட்டாரு நம்ம கியூட்டான லிட்டில் கிருஷ்ணாவோட கதை கேட்டோம் கதை பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பாய் பாய்